வணக்கம் நண்பா நான் ஸ்டடி பாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசிமஸ் ப்ரைம்னு சொல்லக்கூடிய பென்டெனோட அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீஸீஸை பற்றி தான் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து எட்டு விதமான அன்யூஸ்டு ஏலியன் ஸ்பீஸீஸை பற்றி வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்க்கு லிங்க்கை கொடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம் டெசிமஸ் பிரைம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஏலியனோட ஸ்பீசிஸ் பேர் வந்து சைபர்ட்ரோனியன் இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்க கிரகத்தோட பேரு சைபர்ட்ரான் இந்த கிரகத்துக்கு பிரைமஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேருமே இருக்குது நம்ம ஆஸ்மித் வந்து அந்த ப்ரைமஸ் கிடையாது இது வேற பிரைமஸ் ரெண்டுமே வேற வேற பிரைமஸ் ரெண்டையும் போட்டு யாருமே குழப்பிக்க வேண்டாம் இந்த கிரகம் பாக்குறதுக்கு ரொபோட்டிக் பாடியோட தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகத்தோட அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்க பயங்கரமா செதஞ்சு போய் வேற லெவல்ல டேமேஜ் ஆகிருக்க மாதிரி காட்டியிருப்பாங்க இது சைபர்ட்ரோனியனோட சொந்த இருந்தாலும் கூட நம்ம ஆட்டோபர்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பேஸ் ஸ்டேஷனாவும் இந்த கிரகம்தான் இருக்கு அப்படிங்கறத அஃபீஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கிரகத்தோட தோற்றத்தை வச்சே இது ஒரு பழமையான கிரகம் அப்படிங்கறத நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது ஆனா இது எந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு இது ஒரு பழமையான கிரகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பல யுகங்களாகவே இந்த கிரகம் இருக்குது அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இந்த கிரகத்தை மாதிரியே இந்த கிரகத்தில் வாழக்கூடிய ஸ்பீசிஸ் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்களோட எப்பொழுதுமே ரோபோட்டிக் பாடியோட தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க குறிப்பாக நம்ம டெசிமஸ் பிரைமை பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஒரு ரோபோ உயிரினம் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஏலியனோட டிசைன் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க ஒரு ரோபோட்டிக்காக தான் இருக்குமா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஸோ சந்தேகமே வேண்டாம் இந்த கிரகமாக இருக்கட்டும் இந்த கிரகத்தில் வாழ்கிற ஸ்பீசிஸாக இருக்கட்டும் எல்லாமே ரோபோட்டிக் பாடியோடு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது இந்த ஏலியனுக்கு டிசைன் பண்ணி இது உருவாக்குனது வேற யாரும் கிடையாது நம்ம டெரிக் ஜே வாட் தான் இது வந்து உருவாக்கி இருக்காரு பார்க்கறதுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரியே இருக்குல்ல மாதிரியெல்லாம் கிடையாதுங்க ஒரிஜினலாகவே இது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ரோபோட் தான் டெசிமஸ் பிரைம் அப்படின்னு சொல்லி இந்த ரோபோட்டை நம்ம டெரிக் ஜே வாட்ஸன் வந்து எதுக்கு உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் பென்டென் சீரிஸ்ல வேலை செய்யறதுக்கு முன்னாடியே ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸ் அனிமேட்டட் சீரீஸ்ல அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாரு ஸோ பென்டென்னுக்கும் டிரான்ஸ்ஃபார்மர் அனிமேட்டட் சீரீஸுக்கும் ஒரு கிராஸ் ஓவரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசைப்பட்டு இந்த ஏழியனை வந்து அவர் டிசைன் பண்ணியிருக்காரு கூடவே இந்த ஏழியனை உள்ள கொண்டு வரதுக்கான நிறைய வேலைகளை வந்து அவர் முன்கூட்டியே அவர் வந்து செஞ்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்மளால பார்க்க முடியுது ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட ரெஃபரன்ஸை வந்து ஆம்னியூர் சீரீஸ்ல நிறைய இடத்துல அவர் காட்டியிருக்காரு உண்மை சொன்னா தூவி விட்டுருக்காரு குறிப்பா நீங்க கைபரோட ஷிப்பை வந்து பாத்தீங்க அப்படின்னா குறிப்பா இந்த இடத்துல வந்து நீங்க பார்க்கும்போது லாக்டவுனோட ஹூக்க வந்து காட்டியிருப்பாங்க அந்த லாக்டவுன் அப்படிங்கிற வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அனிமேட்டட் சீரீஸ்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர் இவரோட ஹூக்க காட்டி நம்ம லாக்டவுனை வந்து கொன்னு இந்த ஹூக்கை வந்து நம்ம கைபர் எடுத்து வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க

நம்ம சூப்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து இந்த தெர்மல் மீஸை யூஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருப்பாங்க அந்த சூப்போட ரெஃபரன்ஸாகவும் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை உள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு அடித்தளமாகவும் தான் இந்த மாதிரியான ரெஃபரன்ஸை வந்து அவர் அங்கங்கே தூவி விட்டுருக்காரு அப்படிங்கிற மாதிரி பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ரெஃபரன்ஸை வந்து அவர் காட்டியிருக்காரு நான் சொல்லிக்கிட்டே போலாம் அளவுக்கு நிறைய ரெஃபரன்ஸை வந்து அவர் காட்டியிருக்காரு இதன் மூலமாக ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸும் பென்டன் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கடைசியாக ஒரு கிராஸ் ஓவரை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா அந்த பிளான் அப்படியே டிராப் ஆயிடுது என்ன பிரச்சனைனே தெரில மனசுடிஞ்சு போன நம்ம டெரிக்கு இருக்கார் பார்த்தீங்களா எப்படி இருந்தாலும் ஆம்னிவர்ஸில் நான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை ஒரு தடவையாவது காட்டியே தீர்வேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து ஓட்டோமோட்டிவ்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் நம்ம பென் டெனிசன் வந்து அப்கிரேடாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி கெவினோட காரை யூஸ் பண்ணி ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் ரோபோட்டாக மாறுற மாதிரி காட்டி முடிச்சிருப்பார் மனுஷன் வெறுத்து போய் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த கிராஸ் ஓவர் வந்து நடந்திருந்தா பயங்கர மாசா இருந்திருக்கும் டெரிக்கும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நடந்திருக்க வேண்டியது ஆனா எனக்கும் கொஞ்சம் வருத்தம் தான் ஆனா வரக்கூடிய சீரிஸ்ல வந்து இந்த கிராஸ் ஓவர் நடக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நிறைய வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறதான் உண்மை ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா புது சீரிஸ்ல வந்து நிறைய கிராஸ் ஓவர் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டங்கனே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஸோ சந்தேகமே வேண்டாம் டெசிமஸ் ப்ரைம் வந்து புது சீரீஸ்ல வர போறாரு உண்மை சொன்னால் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படி சொன்னால் நான் நினைக்கிறேன் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா அளவுக்கு நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ஸுக்குமே ஒரு பெரிய அளவு ஃபேன் பேஸ் இருக்குது ஸோ பென்டின் சீரிஸ்குள்ளே அதை கொண்டு வரும்போது அதுக்கு ஏற்ற ஒரு ஹைப்பும் க்ரியேட் ஆகும் அப்படிங்கிறதான் உண்மை ஸோ கிரியேட்டர்ஸ் அதை மனசில் வச்சு இதை செய்வாங்கன்னு நினைக்கிறேன் செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஏலியனோட பவர்ஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா இது ஒரு ரொபோட்டிக் ஏலியன் ஸோ இதோட உடல் முழுக்கவே மெட்டல்ஸாக இருக்கிறதுனால இதுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் டியூரபிலிட்டியும் ரொம்ப 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 அதிகம் வெறும் ஒரே ஒரு குத்தில் மிகப்பெரிய பாறையே இதால் சொக்கு சிதறடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு இதுகிட்ட ஸ்ட்ரென்த் இருக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு தேவைப்படும் போது தன்னோட பாடி பார்ட்ஸை வந்து வெப்பனாவும் மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது தன்னுடைய பாடி பார்ட்ஸை தேவைப்படும் போது கைகளையோ கால்களையோ ஸ்வாட்ஸ் ஆவோ கன்ஸ் ஆவோ இதால மாத்திக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம இது உருவாக்குற அந்த கண்ணுக்கு வந்து எனர்ஜி பிளாஸ்ட் லேசர் அட்டாக்ஸ் சொல்லி நிறைய விஷயங்களை செய்ய முடியும் எதிரிகளை பயங்கரமாக டேமேஜ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூடவே இவங்களால் ரொம்ப வேகமாக செயல்பட முடியும் ரொம்ப வேகமாக யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற பேர் வரதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது இவங்களுடைய உடம்பு முழுக்கவே ரொபோட்டிக் பாடி அப்படிங்கிறதுனால தேவைப்படும் போது இவங்களால தன்னுடைய உருவத்தை வந்து மாற்றிக்க முடியும் ஒரு காராவோ இல்லை ஒரு மிருகமாகவோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருளாகவோ தன்னோட உடம்பை வந்து இவங்களால மாற்றிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதனால தான் இவங்களுக்கு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற பேரே வந்திருக்கு இந்த ஏலியன் வந்து ஒரு காரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா இதோட வேகம் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் ஒரு குரிலாவா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிருச்சு அப்படின்னா அதோடய ஸ்ட்ரென்த் வந்து பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்படி தன்னோட உருவத்தை மாத்திக்கிறதன் மூலமா தன்னோட சக்திகளையும் இதால ரொம்ப சுலபமாவே அதிகரிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க நம்ம டெசிமஸ் பிரைமாலையும் ஒரு காரா டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா இதுதான் அந்த காரோட டிசைன் இதை தவிர வேற எந்த பவர்ஸும் இந்த ஏலியனுக்கு இருக்கிற மாதிரி இது வரைக்கும் சொல்லல புது சீரீஸ் வந்துச்சு அப்படின்னா நிறைய விஷயங்களை அவங்க சொல்லுவாங்க நானும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் சரி அப்படியே அந்த ஏலியனோட வீக்னஸ் பக்கமாக வந்தோம் அப்படின்னா மற்ற ஏலியன்ஸுக்கு இருக்கிற மாதிரி இந்த ஏலியன்ஸுக்கும் ப்ரொடக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க முக்கியமாக யூனிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொடக்டர் ஏலியன்ஸால இந்த நம்ம டெசிமஸ் ப்ரைமை வந்து ரொம்ப சுலபமாகவே தோக்கடிக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கோஸ்ட் ஃப்ரீ ஏலியன் இருக்குது பார்த்தீங்களா அது நினச்சாலும் டெசிமிஸ் ப்ரைமை வந்து ரொம்ப சுலபமாக ப்ரொசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சீரிஸ் வந்தால் அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது எனக்கே தெரியும் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா டெசிமஸ் பிரைம் வந்து ஒரு ரோபோட் எளியன்னா கோஸ்ட் ஃப்ரீக்காவில் ரோபோட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியல இது வரைக்கும் சீரியஸ்லையும் அப்படி சொல்லலை ஒருவேளை டெசிமஸ் பிரைமுக்கு வந்து வித்தியாசமான ஆர்ஜினை கொடுத்தாங்க அப்படின்னா பென்டெனில் வந்து கொண்டு வரும்போது புது ஒரு வித்தியாசமான ஒரு ஆர்ஜனோட கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நான் நினைக்கிறேன் நான் ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸோட ஒரு மிகச்சிறந்த ஃபேன் கிடையாது நான் நிறைய நிறையா எபிசோட்ஸ் அண்டு நிறைய மூவிஸ் வந்து பார்த்துருக்கேன் மற்றபடி நான் ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஒரு ஃபேன் பாய் அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஏன்னா அளவுக்கு நான் வந்து ஈடுபாடோடு அதை பார்த்தது கிடையாது ஒரு வேளை இப்படி ஒரு கிராஸ் ஓவர் வருது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸையும் ஒன்று விடாமல் பார்த்து ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை எனக்கும் வந்துடும் ஸோ வந்தால் நல்லா இருக்குங்க நானும் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபார்மர்ஸை பார்த்து அதோடய நகருக்கு வாய்ப்பும் இருக்குது அடுத்தது அந்த ஏலியனுக்கு இன்னொரு மிக முக்கியமான வீக்னஸ் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெசிமஸ் ப்ரைம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ரோபோட் ஏலியன் தான் அவட உடம்பு முழுக்கவே மிஷின் பார்ட்ஸாக தான் இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க இதுவே அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனிசன் யூஸ் பண்றதுல வந்து ஜூரி ரிக் அப்படின்னு சொல்லி ஒரு ஏலியன் இருக்கு இந்த ஏலியனோட மெயின் பவரே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்ஸ் அண்ட் மிஷின்ஸை வந்து டிஸ்மேண்டில் பண்ணுறது திரும்பவும் அசம்பிள் பண்ணுறது தான் இதோட மிகப்பெரிய மிக முக்கியமான பவராகவே இருக்கும் ஸோ இந்த ஏலியன்கிட்ட மட்டும் நம்ம டெசிமஸ் பிரைம் மாட்டிச்சு அப்படின்னா கண்டிப்பா டெசிமஸ் பிரைமை வந்து அக்கக்கா பிச்சு போட்டுரும் அதில் சந்தேகமே வேண்டாம் இதை கிரியேட்டர்ஸும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நம்ம ஜூரி ரிக் நினச்சிச்சு அப்படின்னா டெசிமஸ் பிரைமை அக்கக்கா பிச்சு போட முடியும் ஸோ இது அதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸாக இருக்கும் நம்ம ஜூரி ரிக் நினச்சிச்சு அப்படின்னா டெசிமஸ் பிரைம் காலி அப்படிங்கறத தெளிவாகவே பார்க்க முடியுது அவ்வளோ தாங்க இந்த வீடியோவில் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்து வந்து எபிசோட் டென் இல்லையா அதில் வந்து நம்ம பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏலியனோட ஆர்ஜினை பத்தி ரொம்பவே தெளிவாக பார்க்க போறோம் நீங்க நம்ம வீடியோஸ் மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க பெல் அடிச்சு விட்ருங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்கு வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் மூலமாக மூலமாக உங்களோட லைக்ஸ் மூலமாக ஷேர் பண்ணுறதன் மூலமாக நீங்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் டெய்லி உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ வந்துகிட்டே இருக்கும் அவ்வளோதான் மக்களே இனி நான் வந்து அடுத்து ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் டாட்டா பை பாய் சி யூ